அதன் பிறகு ரேவதி கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு ஆம்பூரை அடுத்த மச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்பவரை இரண்டாவதாக மணந்துள்ளார் கணவர் ஓசூரில் வேலை செய்வதால் அவருடைய தங்கியும் இருந்தார் இரண்டு மாத கர்ப்பிணியாக இருந்த ரேவதி கடந்த சனிக்கிழமை கணவருடன் சுண்டகுண்டாவில் உள்ள அவருடைய பாட்டி வீட்டிற்கு வந்துள்ளார் இரண்டு நாட்கள் கழித்து மகேஸ்வரனும் ஓசூருக்கு சென்று விட்டார் பாட்டியுடன் வீட்டில் இருந்த ரேவதி நேற்று முன்தினம் இரவு கணவருடன் போனில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது சிக்னல் கிடைக்காததால் போனை எடுத்துக்கொண்டு மலைப்பகுதிக்கு சென்றுள்ளார் மீண்டும் அவர் வீட்டிற்கு வரவில்லை இந்நிலையில்தான் அதே பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் ரேவதி சடலமாக கிடந்தார் தகவல் அறிந்ததும் கிராம நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் மற்றும் உமராபாத் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் ரேவதியின் கழுத்தில் இரத்த காயமும் இருந்தது துப்பட்டாவால் கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டும் கிடந்தார் இவ்வாறு காவல்துறையினர் கூறினார்கள் மேலும் அவரின் கழுத்தில் அறிந்திருந்த பத்து போ நகையும் காணவில்லை இவ்வாறு உறவினர்களும் கூறினார்கள் இதையடுத்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் அணைக்கட்டு பகுதி கர கரடிக்குடியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருடன் நீண்ட நேரமாக செல்போனில் பேசியதும் தெரியவந்தது மேலும் ரேவதியின் முதல் கணவரையும் விவாதத்துக்குப் பிறகு பெண் பார்த்துவிட்டு சென்ற நபரையும் விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர் ரேவதியின் செல்போனை கைப்பற்றியுள்ள போலீசார் கடைசியாக அவர் யார் யாரிடம் பேசியுள்ளார் என்பதையும் ஆய்வு செய்து வருகிறார்கள் ரேவதியின் கொலையில் அவரின் சித்தியும் சித்தியான சித்ராவுக்கும் தொடர்பு இருக்கலாமோ என்ற கோணத்திலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது